ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா கிளாசிக் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோ போகலாம் இந்த ரத்த பொரியல் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் எண்ணெய் சுடியிருந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் கூடவே ஒரு இருபது பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன் கூட ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா காரமான மிளகா ரெண்டு மிளகா எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டு ரத்தம் ஒரு உள்ளங்கை அளவுக்கு இருக்கிற அளவில் நான் ரத்தம் எடுத்திருக்கிறேன் அதுக்கு தகுந்த போல் இந்த பொருளெல்லாம் நான் சேர்த்துருக்குறேன் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் பெரிய சைஸ் பெல்லாரி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இதில் இந்த ஆட்டு ரத்த பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிற ரத்தத்தோட அளவுக்கு ஈக்குவலாக வெங்காயம் சேர்த்து சமைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தான் வெங்காயம் எப்பயுமே நான் அதிகமாக சேர்த்து இந்த ஆட்டு ரத்த பொரியல் செய்வேன் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த பொரியலுக்கு உப்போட அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து தான் சேர்க்கணும் ஆட்டு ரத்தம் பார்த்திங்கன்னா உப்பு தன்மையோடு தான் இருக்கும் இது தகுந்தப்பட நம்ம எப்பயுமே கொஞ்சமாக தான் உப்பு சேர்க்கணும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடணும் வெங்காயம் நல்லா மூணு நாலு நிமிஷத்துக்கு இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மசாலா பொருளாக சேர்த்துக்கலாம் இதில் வந்து ரெண்டு சிட்டிக்க அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் ஒரு சின்ன ஸ்பூன் அளவில் தான் நான் எல்லா மசாலாவும் எடுத்துருக்கேன் மல்லித்தூள் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துட்டு காரத்துக்கு காரத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் கரம் மசாலாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்துருக்கிற இந்த ஆட்டு ரத்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு தான் இந்த மசாலா பொருளெலாம் நான் சேர்த்துருக்கேன் ரொம்ப அதிகமாக சேர்த்தோன்னா ரொம்ப காரமாகவும் ரொம்ப மசாலா வாட அடிக்கும் அதனால் நான் அளவாக சேர்த்துருக்குறேன் இது எல்லாமும் சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா வதங்கி வரணும் இந்த வதங்கும் போதே வெங்காயம் நல்லாவே நல்லா வெந்து வந்துடணும் வெங்காயம் நல்லா வதங்கி மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் மசாலா பொருள் சேர்த்து ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிற இந்த ஆட்டு ரத்தத்தை இதெல்லாம் சேர்த்துடலாம் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டு ரத்தத்தை நல்லா கையால் மசிச்சு சேர்ப்பாங்க நான் எப்போயுமே அதைப்போல் சமைச்சது கிடையாது இதைப்போல் சேர்த்துட்டு தான் நான் கரண்டியாலே அப்படியே கொத்தி விட்டு இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கொத்தி விட்டு சமைச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இந்த செய்முறை தான் எப்பயுமே சமைச்சிருக்கிறேன் ஆல்ரெடி இந்த ஆட்டு ரத்த பொரியல் நம்ம வீடியோவில் இருக்குது இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்காக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நல்லா இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா மசிச்சு விட்டுகிட்டே இருந்தோம்னா நல்லா அதை போல் நல்லா கொத்தி விட்டுட்டே இருந்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெந்தும் வந்துடும் இந்தளவுக்கு நான் நல்லா கொத்தி விட்டுருக்கேன் பாருங்கள் இது நல்லா வெந்து வந்துடணும் இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வெந்துருச்சுனாலும் ரொம்ப ஹார்டாகிடும் நல்லா பஞ்சு போனில் இது நல்லா வெந்து வர வரைக்கும் இது நல்லா வேக வச்சு எடுத்துணும் இப்போ நான் செஞ்சுருக்கிறது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழையை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்ட்டான ரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு மல்லித்தழையை சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு நல்லா சூடாக குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம் இதை பார்த்திங்கன்னா பொதுவாக கால நேரத்தில் தாங்க பசங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும் இது ஜீரணமாக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறதால கால நேரத்துலேயே நம்ம கொடுத்துடலாம் ரொம்பவே சுவையான செய்முறையில் நான் சமைச்சிருக்கிறேன் இந்த ரத்த பொரியல் எப்படி இருந்தது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க தேங்க்யூ